எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிடித்த உலக சிறுகதைகள் வரிசை. நண்பர்களுக்காக வாசிப்பது அமர். 17வது கதை, மேசை என்றால் மேசை. ஜெர்மன் சிறுகதை. எழுதியவர் பீட்டர் பெக்சல். தமிழில் நா சுசீந்திரன். நான் ஒரு முதியவனை பற்றி சொல்லப் போகிறேன். இனி எந்த வார்த்தையுமே பேச மாட்டாத, சிரிக்கவும் கோபப்படவும் கூட சோம்பற்படும், தூங்கிப்போன முகம் கொண்ட ஒரு முதியவனை பற்றி. அந்த சிறுநகரில் ஒரு தெருமுனை சந்திக்கருகில் அவன் வீடு. அவனை பற்றி இன்னும் மேலதிகமாக சொல்லி கொண்டு போவதால் ஆகப்போவது எதுவும் இல்லை. மற்றவர்களை விட அவன் ஒன்றும் வித்தியாசமான ஆளும் இல்லை. சாம்பல் நிற தொப்பி, சாம்பல் நிற பேண்ட், சாம்பல் நிற கோட். நல்ல குளிர்காலம் என்றால் நீல சாம்பல் நிற மேலங்கியை அணிந்து கொள்வான். உலர்ந்து சுருக்கம் விழுந்து போன அவனது மெல்லிய கழுத்தில் அவன் அணியும் வெளிலை சேட்டின் காலர் அவனுக்கு பெரிதாக இருக்கும். அந்த வீட்டின் மேல் மாடியில் அவனுக்கு ஒரு அறை இருக்கிறது. ஒருவேளை அவன் திருமணம் முடிந்தவனாயும் இருந்திருக்கலாம். அவனுக்கு குழந்தைகளும் இருந்திருக்கலாம். அவன் வேறொரு நகரத்தில் வாழ்ந்தும் இருக்கக்கூடும். அவனும் நிச்சயம் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்திருப்பான். ஆனால் அவன் சிறுவனாயிருந்த அந்த காலம் குழந்தைகளும் பெரியவர்களைப் போலவே உடுத்திய காலம். அந்த காலத்து பாட்டிகளின் போட்டோ ஆல்பத்தில் அந்த மாதிரி குழந்தைகளை காணலாம். அவனது அறையில் இரண்டு நாற்காலிகள், ஒரு மேசை, ஒரு தரை விரிப்பு, ஒரு கட்டில், ஒரு அலமாரி, சிறிய மேசை மீது ஒரு கடிகாரம். அதன் அருகில் பழைய பத்திரிகைகளும் ஒரு போட்டோ ஆல்பமும், சுவரில் ஒரு கண்ணாடியும் ஒரு படமும் தொங்குகிறது. அந்த வயோதிபன் காலையிலும் மாலையிலும் ஒரு நடை வெளியில் போய்விட்டு வருவான். தன் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவான். மாலையின் தன் மேசை முன் சென்று உட்கார்ந்திருப்பான். இதில் ஒருபோதும் மாற்றமே இருந்ததில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட இப்படித்தான். அவன் மேசை கருகில் உட்கார்ந்திருக்கும் போது கடிகாரத்தின் சத்தம் கேட்கும். எப்பொழுதும் அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்று அது வழமைக்கு மாறாக வேறொரு தினமாக இருந்தது. குளிரும் இல்லாத, வெப்பமும் இல்லாத ஒரு மிதமான நாள். இளஞ்சூரியன், பறவைகளின் கீச்சுக்குரல், மகிழ்ச்சி ததும்பும் மனிதர்கள், ஓடி ஆடி திரியும் சிறுவர்கள். அந்த நாளின் உன்னதம் என்னவென்றால், இவையெல்லாம் அந்த முதியவன் கண்களுக்கு திடீரென தெரிய ஆரம்பித்ததுதான். அவன் சிரித்தான். எல்லாமே மாறப்போகின்றது போலும் என்று அவன் நினைத்தான். தன் சட்டையின் காலரை திறந்துவிட்டான். தொப்பியை கைகளில் எடுத்தான். நடையில் துரிதம், முழங்காலில் ஒயிலான அசைவு, மகிழ்ச்சியான நடை. இப்போது அவன் தன் வழமையான தெருவில் நடந்தான். பாதையில் கண்ட குழந்தைகளுக்கு தலையசைத்தான். தன் வீட்டின் முன்னால் போய் நின்றான். வீட்டின் படிகளில் ஏறினான். தன் சாவியை எடுத்து சாவி குத்தின் ஓசையில் சந்தோஷப்பட்டவாறு தன் அறையை திறந்தான். ஆனால் அறையில் யாவும் அப்படியே இருந்தன. ஒரு மேசை, இரண்டு நாற்காலிகள், ஒரு கட்டில், எப்போதும் போலவே அந்த கடிகாரத்தின் சத்தம் மீண்டும். அவன் சந்தோஷம் யாவும் காணாமல் போயிற்று. என்ன இது, இங்கு எந்த மாற்றத்தையுமே காணுமே. அவனுக்கு கெட்ட கோபம் வந்தது. கண்ணாடியில் அவன் தன் முகத்தை பார்த்தான். அது சிவந்திருந்தது. கண்கள் சுருங்கியதை கவனித்தான். தன் முஷ்டிகளை மடக்கியவாறே உயர்த்தி மேசையின் மீது ஓங்கி குத்தினான். மீண்டும் ஒரு முறை குத்தினான். பின்னர் மேசையின் தாளமிட்டவாறு அவன் மீண்டும் மீண்டும் உரத்து கத்தினான். மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. இப்போது அந்த கடிகாரத்தின் சத்தம் கேட்கவில்லை. அவன் கைகள் வலிக்க ஆரம்பித்தது. அவன் குரல் அடைத்து போனது போல காணப்பட்டது. கடிகாரத்தின் சத்தம் மீண்டும் கேட்கிறது. எதிலுமே மாற்றமில்லை. எப்போதும் இதே மேசை, இதே நாற்காலி, இதே கட்டில், இதே படம். மேசைக்கு மேசை என்கிறேன், படத்துக்கு படம் என்கிறேன், கட்டிலுக்கு கட்டில், நாற்காலிக்கு நாற்காலி. ஏன் தான் இப்படி இருக்க வேண்டும்? பிரான்ஸ் தேசத்தவர்கள் கட்டிலுக்கு லீ, மேசைக்கு ராப்ளே, நாற்காலிக்கு சாஸ், படத்திற்கு ரப்ளோ என்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அது விளங்கிவிடுகிறது தானே. சீன தேசத்தவர்களும் எனக்கு புரியாத தமது மொழியால் ஒருவரை ஒருவர் விளங்கிக் கொள்கிறார்கள் தானே. ஏன் கட்டில் படம் எனப்படுவதில்லை? இவ்வாறு நினைத்தவாறே சிரித்தான். சப்தமிட்டு சிரித்தான். பக்கத்து வீட்டுக்கார நடுச்சுவரில் தட்டி சத்தமாயிருக்கிறது என்று சொல்லும் வரை சிரித்தான். இதோ மாற்றம் நடைபெறப் போகிறது என்று உரத்த குரல் எழுப்பினான். அக்கணத்தில் இருந்து அவன் கட்டிலுக்கு படம் என்று புது பெயர் வைத்தான். இதற்கு இசைவாக, நான் களைத்துவிட்டேன், நான் படத்தில் படுக்கப் போகிறேன் என்றான்.
அதிகாலைகளில் அடிக்கடி அதிக நேரம் தன் படத்தில் படுத்திருந்தவாறே நாற்காலிக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்து பின்னர் நாற்காலிக்கு கடிகாரம் என்று சொல்லிக்கொண்டான். அவன் தன் படம் விட்டெழுந்து ஆடைகளை அணிந்த பின் கடிகாரத்தில் போய் உட்கார்ந்தான். கைகளை மேசை மீது வைத்தான். ஆனால் மேசை இப்போது மேசை என அழைக்கப்பட மாட்டாது. இப்பொழுது அது தரைவிரிப்பாகும். காலை அவன் தன் படம் விட்டெழுந்து ஆடை அணிந்து தரைவிரிப்பின் அருகில் இருந்த கடிகாரத்தில் போய் உட்கார்ந்தான். எதற்கு எப்படி புது பெயர் வைப்பது என்று சிந்திக்கலானான். கட்டிலுக்கு படம், மேசைக்கு தரைவிரிப்பு, நாற்காலிக்கு கடிகாரம், பத்திரிகைக்கு கட்டில், கண்ணாடிக்கு நாற்காலி, கடிகாரத்திற்கு ஃபோட்டோ ஆல்பம், அலமாரிக்கு பத்திரிகை, தரைவிரிப்புக்கு அலமாரி, படத்திற்கு மேசை, ஃபோட்டோ ஆல்பத்திற்கு கண்ணாடி. இப்போது காலையில் அந்த முதியவன் நீண்ட நேரம் தன் படத்தில் படுத்திருக்கும் போது 9 மணிக்கு ஃபோட்டோ ஆல்பம் அலறியது. அவன் படம் விட்டெழுந்து கால்களில் குளிரேறிவிடக்கூடாது என்பதற்காக அலமாரியில் ஏறி நின்றான். பின்னர் தன் உடைகளை பத்திரிகையினுள் இருந்து எடுத்து அணிந்து கொண்டான். சுவரில் தொங்கும் நாற்காலியின் தன்னை பார்த்தான். தரைவிரிப்புக்கு அருகில் இருக்கும் கடிகாரத்தில் போய் அமர்ந்து அன்றைய கண்ணாடியை புரட்டினான். அவன் தாயின் மேசையை கண்ணாடியில் கண்டான். சில வேளை உங்களுக்கு இது வேடிக்கையாகவும் நகைப்பாகவும் இருக்கலாம். அவனுக்கும் கூட இது நல்ல வேடிக்கையாகத்தான் இருந்தது. இவற்றை நாள் முழுவதும் சொல்லி சொல்லி பார்த்தான். புதிய சொற்களுடனேயே தன்னை பரிச்சயப்படுத்தி கொண்டான். இப்போது எல்லாமே மறுபெயரிடப்பட்டு விட்டன. அவன் இப்போது மனிதன் அல்ல, கால் எனப்படுகிறான். அவனது கால் இப்போது காளையாகிவிட்டது. காளையோ அவனிடத்தில் மனிதனாகிவிட்டது. இது உங்களுக்கு பிடித்து கொண்டு விட்டால் இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து எழுதலாம். இந்த முதியவனைப் போல வேறு வார்த்தைகளை மாற்றி பார்க்கலாம். சப்தமிடல் வைத்தல் எனப்படுகிறது. குளிர்ந்து போதல் பார்த்தல் எனப்படுகிறது. படுத்தல் சப்தமிடல் எனப்படுகிறது. நிற்றல் குளிர்ந்து போதல் எனப்படுகிறது. வைத்தல் புரட்டுதல் எனப்படுகிறது. இப்போது அதிமனிதனில் எந்த வயோதிக கால் அதிக நேரம் படத்தில் சத்தமிட்டு கிடந்தான் என்பது மணிக்கு ஃபோட்டோ ஆல்பம் வைத்தது. அந்த கால் குளிர்ந்து போனது. பின் காளையை பார்த்து விடாமல் இருக்க அலமாரியின் மீது புரட்டினான். அந்த முதியவன் நீல நிறத்து குறிப்பு புத்தகம் ஒன்றை வாங்கி தன் புதிய வார்த்தைகளை அக்குறிப்பு புத்தகம் முழுவதும் எழுதினான். இதனால் செய்ய வேண்டியவை அவனுக்கு நிறையவே இருந்தன. அவன் இப்போது அரிதாகத்தான் வீதியில் காண கிடைத்தான். எல்லா பொருட்களுக்கும் அவன் சூட்டிய புதிய பெயர்களை பாடமாக்கி கொண்டான். இதன் மூலம் பொருட்களின் உண்மையான பழைய பெயர்கள் அவனுக்கு மறந்தே போய் கொண்டிருந்தன. இப்போது அவனுக்கே சொந்தமான ஒரு புதிய தனி மொழி அவனிடம் இருந்தது. அவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய மொழி. அங்குமிங்குமாக அவன் தன் புதிய மொழியிலேயே கனவுகள் கண்டான். தன் பால்யக்கால பள்ளி பாடல்களை தன் புதிய மொழியில் மொழிமாற்றம் செய்து கொண்டான். மாற்றம் செய்யப்பட்ட பாடல்கள் தனக்கு மெதுவாக பாடவும் செய்தான். போக போக அவனால் மொழிமாற்றம் செய்ய முடியவில்லை. தன் முன்னைய மொழியை அவன் முற்றாகவே மறந்துவிட்டான். உண்மையான பழைய பெயர்கள் தேவைப்படும் போதெல்லாம் அந்த நீல நிற குறிப்பு புத்தகத்தையே அவன் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனைய மனிதர்களோடு உரையாட அவனுக்கு அச்சமாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ள அவன் நீண்ட நேரம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அவனுடைய படம் அவர்களுக்கு கட்டில், அவனுடைய தரைவிரிப்பு அவர்களுக்கு மேசை, அவனுடைய கடிகாரம் அவர்களுக்கு நாற்காலி, அவனுடைய கட்டில் அவர்களுக்கு பத்திரிகை, அவனுடைய நாற்காலி அவர்களுக்கு கண்ணாடி, அவனுடைய ஃபோட்டோ ஆல்பம் அவர்களுக்கு கடிகாரம், அவனுடைய பத்திரிகை அவர்களுக்கு அலமாரி, அவனுடைய அலமாரி அவர்களுக்கு தரைவிரிப்பு, அவனுடைய மேசை அவர்களுக்கு படம், அவனுடைய கண்ணாடி அவர்களுக்கு ஃபோட்டோ ஆல்பம். சக மனிதர்கள் பேசுவதை கேட்கும்போது இவனுக்கு இப்போது மிகுந்த வேடிக்கையாக இருந்தது. அந்த அளவிற்கு அவன் தன் சொந்த மொழியில் ஊறி போயிருந்தான். நாளைக்கு நீங்களும் உதைப்பந்தாட்ட போட்டிக்கு போகிறீர்களா என்றோ, அல்லது 2 மாதங்களாக ஒரே மழையாக இருக்கிறது என்றோ, அல்லது அமெரிக்காவில் எனக்கு ஒரு மாமா இருக்கிறார் என்றோ யாராவது சொன்னால் அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அவனுக்கு இவற்றில் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் ஆயின. சிரிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. எப்படி இருப்பினும் இதனை ஒரு வேடிக்கையான கதை என்று சொல்லிவிட முடியாது. சோகத்தில் தொடங்கி சோகத்திலேயே முடிகிறது இக்கதை.
சாம்பல் நேர கோட் அணிந்து வரும் அந்த முதியவனால் இப்போது மனிதர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது கூட பரவாயில்லை. ஆனால் அந்த முதியவனை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது போனதுதான் இன்னும் பரிதாபத்துக்குரியது. இதனால் அவன் எதுவுமே பேசுவதில்லை. அவன் மௌனமாகிவிட்டான். தானே தனக்குள் மட்டுமே பேசுகிறான். எதிர்ப்படும் மனிதருக்கு எந்த விதமான உபச்சார வார்த்தை ஒன்றையும் கூறவும் இப்போது அவனால் முடிவதில்லை. முற்றும்.